வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 26/5/6/2022, 25/6/2022, ஜூன் மாதம் சனிக்கிழமை, ஸ்ரீ சுபகிருதருட மாணி மாதம் 11ஆம் தேதி. இன்றைக்கு துவாதசி, பர நட்சத்திரம், கூர்ம ஜெயந்தி, கார்த்திகை விரதம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கடமனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கடமனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் மண்டபம் எழுந்தருளல் இன்று கிருடதிரசம் செய்ய நல்லதாகும். இன்றைக்கு கீழ் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:18-30 வரை சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சனிக்கிழமை ராகுகாலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. சந்திராஷ்டமி அர்க்கண அஸ்தம் மற்றும் சித்திர நட்சத்திரங்களுக்கு ராசி பலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, கீர்த்தி புகழ் பாராட்ட கொடும் பெருமைகள் பலப்படும் புலப்படும். வெற்றிக்கான காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பல சிறுகள் பயன்பெற பெறலாம். அன்பான ரிஷம ராசினிகளே, காரிய தடங்கள் வருவது போல் துணையினாலும் தப்பித்துக் கொண்டு சமாளித்துக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிய காத்திருக்கிறீர்கள். வெற்றி பயணத்திலே சிறப்பாக செல்ல காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். ஒரு சிலருக்கு சிறு இடமாற்றம் மன வருத்தத்தை அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அன்பான மிதுனம் ராசினிகளே, மனதிலே சலனம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சஞ்சலம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த பேச்சையும் தெளிவாக பேசுங்கள். எந்த முடிவையும் தெளிவாக எடுக்க பாருங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். ஆன்லைன் பிசினஸ் செய்வோர் நல்ல வாய்ப்புகளை பெறலாம், முன்னேற்றங்களை காணலாம். அன்பான கடகம் ராசினிகளே, காரிய தாமதம் வருவது போல் தோன்றினாலும் காரிய தடைகள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். தங்கமலை வியாபாரம் முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் விருப்பம் நிறைவேற்றும். ஆன்லைன் பிசினஸ் ஒரு நல்ல வாய்ப்புகளை பெறலாம். துரதிர்ஷ பயணங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. விருந்து விழாக்கள் அற்புதம் அமைய காத்திருக்கிறது. அன்பான சிம்மம் ராசினிகளே, தன லாபம் கூடும். வருமான வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. கடன் தொல்லை குறைய காத்திருக்கிறது. தங்கமலை வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். வைரம் பிளட்டம் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். நகை எடுபிடிப்போர் கூடுதல் கவனத்துவ செல்வ நாளாக இருக்கிறது. பயணங்கள் இனிக்கும். இருந்தாலும் பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லதாகும். அன்பான கன்னிராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும். அன்புக்குரி சந்திப்பு நிலை காத்திருக்கிறது. பிரிந்தவர்கள் பிரியத்தோடு சேரலாம். பேப்பர் அட்டை உற்பத்தி சிவர் விற்பனை சிவர் முன்னேற்றம் காணலாம். அன்பான துளாராசினிகளே, மனதிலே ஒருவித பயம், ஒருவித அச்சம், ஒருவித நெருடல் ஏற்படலாம். இருந்தாலும் காலை பொழுது விட மாலை பொழுதிலே வருமானப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. கடன் தொலை குறைய காத்திருக்கிறது. நட்பு வழியிலே கவனம் தேவை. இருந்தாலும் நட்பினால் பலகாரங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். அன்பான விருச்சிக ராசினிகளே, பரிசு பாராட்டு புகழ் பெறலாம். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். சிறு தானியம் நவத்தானியம் ரசின வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஏற்றுமை இறக்கும் சுமார் லாபத்தை கூட காத்திருக்கிறது. கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். அன்பான தனுசு ராசினிகளே, நிம்மதி கூடும், நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அப்படித்தான் சொல்ல வேண்டும். பல நாள் காரியங்களை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். தெளிவான முடிவெடுப்பீர்கள். கோபத்தை விட்டுவிடுங்கள். குணத்தை கை கொள்ளுங்கள். எழுது பொருட்கள், பேனா, உற்பத்தி சுவர் விற்பனை சுவர் நல்ல மாற்றங்களை காணலாம், முன்னேற்றங்களை காணலாம். வண்டிவானத்தில் விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான மகர ராசினிகளை, அலைச்சல் கூடும், அலைச்சல் கூடும், ஆதாயம் கூட காத்திருக்கிறது. நட்பு வலைவிரியும், நட்பு ஒட்டார விரியும், நட்பினால் பலகாரங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் புதிய நட்பிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜானிட்டுக் கொள்ள வேண்டாம். காது வாய்ப்புகள் சுமாராக இருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. இழந்த பதவிகளை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். அன்பான கும்பம் ராசினிகளை, வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். இதுவரை பெற்றோர்கள் இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. அன்பான மீனம் ராசினிகளை, வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். இழந்த பயிர்களை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். கூட்டன்பர்களால் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. கூட்டுத்துள்ளே சிறப்பான முன்னேற்றம் காணலாம். கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் தேவை. மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பானிகளை, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக சனிக்கிழமை என்று வெளிர் நீலநிற ஆடைகளை பயன்படுத்தினால் யோகம் கூடுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உனது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.